சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை. வெயிலின் தாக்கம் குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே மோதல். சுயேட்சை எம்எல்ஏ போராட்டத்தை ஆதரித்து குறித்து பாஜகவிடம் விளக்கம் கேட்க ரங்கசாமி திட்டம். அங்கீகரிக்கப்படாத மனைகளை பத்திரப்பதிவு செய்யும் பதிவாளர் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நச்சு அரசியல் சக்திகளுக்கு இடமளிக்கும் பேச்சுகளை தவிர்ப்போம் என்று முதலமைச்சர் வேண்டுகோள். மக்களுக்கான பணியை கவனிப்போம் என்று அறிக்கை. வண்ணாரப்பேட்டை சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 6 பெண்கள் உட்பட 8 பேருக்கு ஆயுள் தண்டனை. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. RSS அணிவகுப்பு ஊர்வலத்துக்கு அனுமதி வழங்கிய உத்தரவை திரும்ப பெற வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மனு. லக்னோவில் 46 பேருடன் சென்ற டிராக்டர் குளத்தில் கவிழ்ந்து விபத்து. நீரில் மூழ்கி 10 பேர் உயிரிழந்த சோகம். கோவை குற்றாலம் நாளை முதல் மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்காக திறப்பு. வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த 2 மாதங்களாக மூடப்பட்டிருந்த நிலையில் வனத்துறை அறிவிப்பு. கோத்தகிரி அருகே தேயிலையில் சர்க்கரை கலந்து விற்ற தனியார் நிறுவனத்தின் உரிமம் ரத்து. 4000 கிலோ தேயிலை தோலை பறிமுதல் செய்து அதிகாரிகள். நளினி விடுதலை கோரும் வழக்கில் ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ். மனு மீது பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவில் சினிமா நடிகர்கள் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. ஆபாச நடனங்களை நடத்தினால் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறையினருக்கு உத்தரவு. கண்டமங்கலத்தில் அண்ணா சிலை அவமதிக்கப்பட்டதற்கு தலைவர்கள் கண்டனம். போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சியில் பெய்த கனமழையால் சாலையில் திடீர் பள்ளம், போக்குவரத்து பாதிப்பு. தஞ்சையில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது தண்ணீர், வாகனங்கள் சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தல். ஆரணி அருகே பள்ளி மாணவர்கள் 6 மணி நேரத்திற்கு மேலாக மறியல் போராட்டம். ஆசிரியர்கள் மீதான நடவடிக்கைக்கு எதிர்ப்பு, முதன்மை கல்வி அதிகாரி சிறைப்பிடிப்பு.
நடிகை ஜெசிகா பவுலின் உயிரிழந்த வழக்கு. தயாரிப்பாளர் சிராஜுதீனிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை. புதுச்சேரியில் குடிசை மாற்று வாரிய ஊழியர்கள் கஞ்சி காய்ச்சி போராட்டம். 10 மாத நிலுவை ஊதியத்தை வழங்க கோரிக்கை. சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் எச்சரிக்கை. கோவை மாநகர் முழுவதும் பாதுகாப்புடன் இருப்பதாக விளக்கம். ₹200 கோடி மோசடி வழக்கில் நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸுக்கு இடைக்கால ஜாமீன். டெல்லி நீதிமன்றம் அனுமதி. இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 81.54 ஆனது. கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுத் தருவதாக கூறி 15 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. ஒன்றிய சுகாதார அமைச்சக ஊழியர்கள் இருவர் உள்ளிட்ட 5 பேர் கைது. கேரளாவில் சிறுவர்களுடன் இணைந்து பந்து விளையாடிய ராகுல். தாம் வீசிய பந்தை தலையில் அடிக்குமாறு கூறி உற்சாகம். புகழ்பெற்ற மைசூரு தசரா விழா கோலாகலத்துடன் தொடங்கியது. சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார். பாலம் இடிந்து விழுந்ததில் நூல் இழையில் தப்பிய JCB ஓட்டுநர். பரபரப்பான காட்சி வெளியானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.